Welcome to my channel. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரவீனா டாகூர் எழுதின ப்ரீசி ஏப்ரல் போயம் பத்தி பார்க்க போறோம். பிஃபோர் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். ரவீந்திரநாத் டாகூர் எழுதின ப்ரீசி ஏப்ரல் இந்த போயம் ஒரு ரொமான்டிக் போயம். எதை ப்ரைஸ் பண்ணி பாடியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் சீசனை ப்ரைஸ் பண்ணி பாடியிருந்திருப்பார். இந்த போயமில் ஸ்பீக்கர் ட்ரீயா வந்து அவரை வந்து டிஸ்கைஸ் பண்ணி சொல்லியிருந்திருப்பார். ட்ரீயா பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மந்த் வந்தாலே அது ரொம்பவும் வந்து சந்தோஷமாக இருக்குது. காற்று அந்த வந்து அங்கே இங்கேயும் போகும்போது அது மரத்தில் படும்போது அதுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக வந்து அதுக்கு வந்து தெரியுது. நாம் பார்க்குற இந்த போயம் ஒரு ஓட் டைப் போயம். ஃபோர் ஸ்டான்ஸாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் ஃபோர் லைன்ஸ் இருக்கும். எந்த ரைம் ஸ்கீமும் இருக்காது. இதில் வந்து ஓப்பன் வேர்ஸாக தான் வந்து எழுதியிருந்திருப்பாரு. நாம் பார்க்குற இந்த போயமில் ஏப்ரல் மந்த்து தான் வந்து போயட் அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த போயமாக பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் தன்னை ஒரு ட்ரீயாக வந்து கன்சிடர் பண்ணி சொல்கிறாரு. ஸ்பீக்கர் ஏப்ரல் சீசனை எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா ப்ரீசி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த டைமில் விண்டு வந்து ஒரு இடத்துல நிற்காமல் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருக்குமாம்மா. அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் வந்து ஒரு ப்ளசண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறாரு. ஸ்பீக்கர் ஏப்ரல் மந்த் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறாரு. என்ன அப்படின்னா வந்து மியூசிக்கை வந்து ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறது அங்கேயும் இங்கேயும் வந்து காற்று வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். காற்று வந்து மரத்தில் படும் பொழுது அந்த லீவ்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து மூவ்மெண்ட் வந்து போய் அது ஒரு ஒரு சவுண்ட், ஒரு மியூசிக்கை வந்து ஒரு க்ரியேட் பண்ணும். அந்த க்ரியேட் பண்ணுற சவுண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து வேணும். ப்ரீசியால் ஏற்படக்கூடிய அந்த சவுண்டை வந்து நான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் இங்கே வந்து தன்னை வந்து ஒரு ட்ரீயாக பாவிச்சு தான் வந்து சொல்லியிருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ப்ரிங் சீசன் அப்படிங்கிறது தன்னை வந்து ஒரு மதராக வந்து கன்சிடர் பண்ணி சொல்கிறாரு. மதர் கிட்ட, அதாவது ஸ்ப்ரிங் சீசன் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் பண்ணிகிட்டே இருங்க, ட்ரீக்கு அப்போ தான் வந்து அமைதியாக இருக்கும். அந்த டைம் தான் வந்து என்னால் வந்து ஒரு மியூசிக்கை வந்து கேட்க முடியும். அந்த ஸ்வீட் சாங் வந்து என்னால் வந்து அப்போ தான் வந்து கேட்க முடியும். ஸ்பீக்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்ப்ரிங்கிங் கிட்ட, நீ வந்து என்னுடைய பிரான்ச்சஸ் மேலே வந்து நீ டச் பண்ணும் போது எனக்கு ரொம்பவும் வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. அது நீ டச் பண்ணும் போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. என்ன அறியாமே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் போயட் வந்து சர்ப்ரைசஸ் அப்படின்னு வந்து வேர்டை வந்து ஏன் யூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னா தன்ன அறியாமே வந்து ப்ரீசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து காற்று வந்து பிரான்ச்சஸ் மேலே வந்து படும்போது அந்த பிரான்ச்சஸ்லாம் என்ன ஆகுதுன்னா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. பிரான்ச்சஸ்லாம் ரொம்பவும் வந்து சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் இப்போ ட்ரீமிங்லாம் இருக்கேன். இது ரொம்பவும் வின்டர் சீசன். வின்டர் சீசன் அப்படின்னாலே தூக்கம் வந்து ரொம்பவும் வந்து நீண்ட நேரமாக வந்து தூங்கிட்டே இருப்பாங்க. இந்த வின்டர் சீசன் அப்படிங்கும்போது ரொம்ப வந்து ஒரு ட்ரூசியாக வந்து அது மூடை வந்து அப்படி மாற்றிடும். அந்த டைமில் நான் தூங்கிட்டு இருக்கும் போது, ரோட் சைடில் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த ஸ்ப்ரிங்கிங் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா என்னோடய தூக்கத்தை வந்து எழுப்பிடுது. ஃபர்ஸ்ட் டூ லைனில் போயட் லைஃப்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாரு. வின்டர் சீசன் வரைக்கும் லைஃபே இல்லை, ஃபுல்லாமே வந்து லைஃப்லெஸ்ஸாக இருக்குது. ஸ்ப்ரிங்கிங் சீசன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒன்ஸ் அகெயின் லைஃப்பில் வந்து லைஃப்க்கு வந்து எல்லாமே திரும்பி அவங்க ஒர்க்கிங் எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்பீக்கர், அதாவது ட்ரீயா வந்து இங்கே இருக்கிறாரு. ட்ரீயை தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாரு. ட்ரீயை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரிங் ப்ரீஸ் இது தன்னை வந்து ஒரு லவ்வராக வந்து இது பண்ணுறாரு. ஸ்ப்ரிங் ப்ரீஸ் பொறுத்த வரைக்கும் லவ்வராக வந்து கன்சிடர் பண்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆஸ் அ லவ்வராக வந்து ஒருத்தர் வந்து டீஸ் பண்ணுவாங்க, கோட்டிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மூடுக்கு தகுந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து என்ன வந்து பண்ண பார்க்குது ஸ்ப்ரிங் சீசன். ஸ்ப்ரிங் ப்ரீஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரீஸ் வந்து எப்படிலாம் வந்து நேச்சரை வந்து டீசிங் பண்ணுது, எப்படி வந்து கோட்டிங்லாம் பண்ணுது, அது டீஸ் பண்ணுது, கோட்டிங்லாம் பண்ணுது அங்கே இருக்கிற ட்ரீஸை. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற லீவ்ஸ் பிரான்ச்சஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து அது டான்ஸ் ஆடுது. ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணுதுங்க. அகெயின் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருன்னா ப்ரீசி ஏப்ரல் வேக்ரண்ட் ஏப்ரல். ட்ரீயை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எங்கே தனிச்சு நிற்க தேவையில்லை, தன்னுடைய ஓன் ஷேடோவில் தான் மட்டும்தான் வந்து அது நிற்கிது.
போய்ட் என்ன சொல்கிறாருன்னா பிரீசி ஏப்ரல் கிட்ட, நீ எனக்கு தெரியும் நீ என்னென்னலாம் வந்து எப்படிலாம் என்னை கோட்டிங் பண்ணுற அப்படிங்கிறதுலாம் தெரியும் அப்படிங்கிறாரு. இங்கே வந்து ஃபிட்ஃபுல் ஃபேன்சஸ் அப்படிங்கிறது, ஃபேன்சஸ் அப்படிங்கிறது டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸ். எப்படிலாம் வந்து லவ்வர்ஸ் வந்து லவ் மேக்கிங் பண்ணும்போது ஒவ்வொரு வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசி மயக்குவாங்களோ, அதே போல தான் வந்து இந்த இடத்துல வந்து பிரீசி வந்து ஒவ்வொரு அட்ராக்டிவ் வேர்ட்ஸாக வந்து ட்ரீ கிட்ட வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து லவ் மேக்கிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவும் வந்து ஒரு அழகான ஒரு இனிமையான குரலில் தான் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்க நடந்து வர்றது எப்படி இருக்குன்னா ரொம்பவும் வந்து சாஃப்டாக இருக்குது. தரையிலேயே பாதங்கள் வந்து படாத அளவுக்கு அவ்வளோ வந்து சாஃப்டாக நடந்து வராங்க. இது வரைக்கும் அவங்க சாஃப்டாக நடந்து வராங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு நாய்ஸும் வந்து அவங்க கிரியேட் பண்ணலை நடந்து வரும்போது. இது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் எனக்கு பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. என்னுடைய எல்லா ஸ்ட்ரீக்ரேட்டுமே வந்து இப்போ வெளியே வருது. பிரீஸ் எப்போல்லாம் வருதோ அந்த டைமில் வந்து பிரான்ச்சஸ்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா ரொம்பவும் வந்து சந்தோஷப்படுது. அந்த டைம் தான் அது வந்து ப்ரீத் பண்ணவே வந்து ப்ரீத் பண்ணவே ஆரம்பிக்குது, என்ஜாயும் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்க பிரான்ச்சஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிச்சு விளையாடுது. இதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா பிரீஸ் வந்து அந்த லீவ்ஸ்லாம் வந்து டச் பண்ணும்போது அது முன்னாடியே அது சரண்டர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பிரீஸ் எப்போ வந்து இந்த லீவ்ஸ்லாம் வந்து டச் பண்ணுது அது பார்க்குறதுக்கு அதை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் போயமோட சம்மரி எக்ஸ்பிளனேஷன். மொத்தமாகவே ஃபுல்லாகவே வந்து ரவீந்திரநாத் டாகூர் ஏப்ரல் மந்த்தை தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருப்பார். அதுதான் வந்து இது சென்ட்ரல் ஒரு தீமாகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.